மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் புழுகி வரும் திமுக அரசு எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறி வருவது குறித்து அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். கடந்த அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா இருசக்கர வாகன திட்டம், அம்மா மினி கிளினிக் உள்பட மக்களின் நலன் பயக்கும் வகையில் எண்ணிலடங்கா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்த திமுக அந்த திட்டங்களை தூக்கி கிடப்பில் போட்டது மட்டுமின்றி ஏற்கனவே செயல்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு தானே செய்ததாக தம்பட்டமும் அடித்தது. கிராமப்புறங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பயனளித்த அம்மா மினி கிளினிக்கை இழுத்து மூடிவிட்டு மக்களை தேடி மருத்துவம் என்ற பெயரில் புதிதாக திட்டத்தை தொடங்கி அதற்கு விளம்பரமும் செய்து கொண்டது திமுக. அதிமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட வலி நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வு சிகிச்சை என்ற திட்டத்தின் நீட்சியே இந்த மக்களை தேடி மருத்துவம் என்று திமுக ஒட்டிய ஸ்டிக்கரை தனது அறிக்கை வாயிலாக கிழித்தெறிந்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. அதுமட்டுமின்றி மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளதாக வெற்று விளம்பரம் காட்டிய திமுகவை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விகள் திட்டத்தின் உண்மைத்தன்மை குறித்து வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. 1 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு மருத்துவ பெட்டகங்கள் சேர்த்துள்ளதாக திமுக அரசு தெரிவித்திருப்பது தொடர்பாக எந்தவிதமான தரவுகளும் இல்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக விடியா அரசு செய்துள்ள செலவு விவரங்களையும் 1 கோடி பயனாளர்களின் விவரங்களையும் வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருப்பது முதல்வர் ஸ்டாலினுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கும் கிளி ஏற்படுத்தியுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 1 கோடி பயனாளிகள் என திமுக அரசு வெற்று விளம்பரம் தேடுவதாகவும் இந்த திட்டம் மக்களை சென்றடையவில்லை என்பதுமே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. அதனால்தான் எதிர்க்கட்சி தலைவரின் கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஸ்டாலின் திணறுகிறார் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.